அனைவருக்கும் இனி வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து தேர்ஸ்டே, வீக்லி தேர்ஸ்டே வந்து பேங்க் நிஃப்டி ஆப்ஷன்ஸ் வந்து எக்ஸ்பைரி, சரிங்களா? அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறத மார்னிங் வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தோம். நம்ம சொல்கிற கைடன்ஸோட கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், மினிமம் ரிஸ்க் எடுங்க. அதே டைத்தில் அந்த மினிமம் ரிஸ்க்கு 2000 ஆகலாம், இல்லை 20,000 ஆகலாம், இல்லை 50,000 கூட மாறலாம். நம்ம பல டைம் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி. பட் இன்றைக்கி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, டெய்லியில் மீண்டும் சொல்கிறது தான் 100% பை சான்ஸ் தான். அப்போ நம்ம பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு கால் ஆப்ஷன் தான் நம்ம பை பண்ணணும். இருந்தாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரேக் அவுட்டே ஆகலை, அதாவது 30,900 பிரேக் அவுட்டே ஆகலை. இருந்துட்டாலுமே ஏடிஎக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுது, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் கண்டிஷன்ஸ் அப் ட்ரெண்டு, சரிங்களா? இப்போ கண்டிஷன்ஸ் அப் ட்ரெண்டு மேலே ஏறாதனால நம்ம 3 மினிட்ஸை மட்டும் நம்ம வச்சு என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லியிருந்தோம். அது வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்லேருந்து சைட் வேஸ்லேயே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, பெரிய மூவ்மெண்ட் இல்லாமல் இப்போ சடனாக பிரேக் அவுட் ஆச்சு. இப்போ இந்த கண்டிஷன்ஸில் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம். இப்போ ட்ரேட் ஆகிற ப்ரைஸ்லேருந்து ஒரு 300 பாயிண்ட்டை மேலே வச்சு நம்ம பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு இப்போ கால் ஆப்ஷனில் இப்போ இதுலேருந்து 300 பாயிண்ட் அப்படின்னா 31,200, சரிங்களா? 31,200 பார்க்கலாம். இன்றைக்கி லோ வந்து 6 ரூபீஸு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனே சார் நம்ம ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் தான், உடனே நம்ம இது பை பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா டைம் ஆக உங்களுக்கு வந்து ப்ரீமியம் குறைஞ்சிரும். இன்றைக்கி வந்து 6 ரூபாயிலேருந்து ஆல்மோஸ்ட் 31 ரூபா வரைக்கும் போயிருக்கு. இது ஒருவேளை நம்மளோட கால்குலேஷன் சரியாக இருந்ததுன்னா இது ஒரு 100-150 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே டயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கணும். ஒரு மூமெண்ட் இப்போ சடனாக பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சைடு வேஸில் ட்ரேட் ஆகி மூமெண்ட் இல்லைனாலும் ப்ரீமியம் குறைஞ்சிரும், சரிங்களா? எடுக்கிற ரிஸ்க்கு அது 1000 ரூபீஸாக இருந்தாலும் சரி, 2000 இருந்தாலும் லாஸ் அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும், சரிங்களா? ஏற்றுக்கிட்டு தான் பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு என்ட்ரி எடுக்கணும். இப்போ இந்த இடத்துல பை பண்ணலாமா சார் அப்படின்னா 30,200 கால் ஆப்ஷன் நம்ம பை பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக நம்ம பை பண்ண முடியாது, ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா சடனாக ஒரு 10 மினிட்ஸில் தான் பிரேக் அவுட் ஆச்சு, சரிங்களா? ஆல்மோஸ்ட் 30,800 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, ஆல்மோஸ்ட்டு சடனாக பிரேக் அவுட் ஆனால் தான் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஜம்ப் ஆயிடுச்சு. இல்லை நார்மலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த அளவுக்கு போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ இந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 30,300 கால் ஆப்ஷன் நம்ம ட்ரை பண்ணலாம், சரிங்களா? கண்டிஷன்ஸ் எல்லாமே ஓகே, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே, சூப்பர் டென்னு, கிரீனு, ஏடிஎக்ஸு பை சான்ஸாக இருக்குது. 300 பாயிண்ட் நம்மளுக்கு போயிடுச்சு அப்படின்னா அந்த 24 ரூபாயில் இருக்கிறது ஆல்மோஸ்ட் 100 ரூபா வரைக்கும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 10 ரூபாய்க்கு கீழே வந்ததுக்கப்புறம், 10 ரூபாய்க்கு கீழே வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு முயற்சி பண்ணலாம். ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ரிஸ்க்கு கொஞ்சம், ஆனால் ட்ரெண்ட் அப்படின்றது கொஞ்சம் கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறனால நம்ம சொல்கிறோம். இப்போ லாஸ்ட் வீக்கில் 2000 எடுத்தால் லாஸ் ஆகிடுச்சு, இந்த வாரத்தில் 2000 ரிஸ்க் எடுக்கலாம், பார்க்கலாம் ஓரளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒருவேளை நல்ல ஒரு பை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு பிரேக் அவுட் கூட ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காரணம் என்னென்னா 31,000 பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா 32 அதுக்கடுத்து 34,000 போகும்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் இன்னும் வந்து 31,000 பிரேக் அவுட் ஆகலை, ஒருவேளை ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், சரிங்களா? ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு நம்ம என்ட்ரி எடுக்கலாம், தப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கூடாயில் இன்றைக்கி பை சான்ஸ் சொல்லியிருந்தோம், காப்பர் வந்து பை சான்ஸு, ஆல்மோஸ்ட் எல்லாமே நல்ல ஒரு மூமெண்ட்டு தான். நேச்சுரல் கேஸும் பை சான்ஸில் ஸ்டில் இப்போ வரைக்கும் பொசிஷன் இருக்குது, சரிங்களா? இது குரூப்பில் சொன்னது நேச்சுரல் கேஸ் மட்டும். காப்பரை பொறுத்தளவுக்கு நம்ம பை சான்ஸ் சொல்லிட்டோம், 606 மேலே பை சான்ஸும், 608 பை சான்ஸ் சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் 610-620 வரைக்கும் இன்றைக்கி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சில்வரை பற்றி சார் சொல்லாமே அப்படின்றத கேட்டிருந்தாங்க, அதையும் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கோல்டை பொறுத்தளவுக்கு ட்ரெண்ட் வந்து இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது, சூப்பர் ட்ரெண்டு ரெட்டில் இருக்குது. ஏடிஎக்ஸு பைக்கும் செல்லுக்கும் சப்போர்ட் பண்ணலை. இந்த வகையில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சைடு வேஸில் தான் ட்ரேட் ஆகும். இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கக்கூடாது, ஏன்னா ஒரு இண்டிகேட்டர் பை, ரெண்டு இண்டிகேட்டர் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. அதே டயத்தில் 3 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி நம்ம வைக்கலாம். காரணம் என்னென்னா நம்மளுக்கு டெய்லியில் 3 இண்டிகேட்டரும் அப்ளை ஆச்சுன்னா 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸு, இல்லை சார் 1 இண்டிகேட்டர் மட்டும் நம்மளுக்கு பைக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா 3 மினிட்ஸ் மட்டும்தான். இப்போ 3 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் சைடு வேஸில் ட்ரேட் ஆகி 49,800 மேலே நம்ம 820 மேலே ஒரு பை சான்ஸாக எடுத்துக்கலாம், சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது 3 மினிட்ஸ் தான் ஸ்டாப் லாஸ், 3 மினிட்ஸோட சூப்பர் ட்ரெண்டு ஸ்டாப் லாஸு. 49,820 மேலே நம்ம பை சான்ஸாக இருக்கலாம். ஸ்டாப் லாஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் தான், மினியில் மட்டும் பண்ணுங்கள், மெகாவில் பண்ண வேண்டாம், சரிங்களா? அப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு பை சான்ஸு. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா சில்வரு.
சில்வரை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணிடலாம். டெய்லியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டு க்ரீன் ஏடிஎக்ஸ் ஒரு பை சான்ஸ் வர மாதிரி இருக்குது சரிங்களா. இதில் சில்வரை பொறுத்தளவுக்கு ஒரு 75% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு பைக்கு. இப்போ அதனால் நம்ம மீண்டும் என்னென்னா 3 மினிட்ஸாக வச்சுக்கலாம், தப்பு இல்லை. 3 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. ஆல்மோஸ்ட் பை சான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 65-940 மேலே ஒரு பை சான்ஸாக இருக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு சரிங்களா. அதுக்கப்புறம் சைடு வேசல் ட்ரெடாய்க்கு ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா 66-820 கிட்டே பை சான்ஸ் கிடச்சிருக்கு. ஏன்னா அந்த டயத்தில் தான் ஏடிஎக்ஸ் சப்போர்ட் பண்ணுது பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே சரிங்களா. இப்போ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட டக்குனு ஒரு 1000 பாயிண்ட் வரைக்கும் ரெக்கவர் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல சைடு வேஸில் கேப் அப்பில் கொஞ்சம் கவனமாக என்ட்ரி எடுக்கணும். இப்போ சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் அந்த ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த்து சைடு வேஸில் ட்ரேட் ஆகி அதுக்கப்புறம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். அதோட ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகிறப்ப நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸ்டில் 3 மினிட்ஸாக ஸ்டாப் லாஸாக வச்சு நம்ம பை சான்ஸாக எடுத்துக்கலாம். அப்போ கோல்டு சில்வரை பொறுத்தளவுக்கு பை சான்ஸில் தான் இருக்குது. பேங்க் நோட்டியை பொறுத்தளவுக்கு பை சான்ஸு காப்பர் நிக்கல் ஆல்மோஸ்ட்டு பையில் தான் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. 3 மினிட்ஸாக ஸ்டாப் லாஸாக வச்சு நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த பேங்க் நிஃப்டி ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் வேணால் எடுக்கலாம்ன்றது என்னோட நம்மளோட ஒப்பீனியன். ஏன்னா 31,000 பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஆல்மோஸ்ட் 31,400-500 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நமக்கு அதிகமாக தான் நம்மளால் பார்க்க முடியுது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு அச்சீவ் ஆயிருக்குங்கிறத ஈவினிங் மற்றும் வீட்டில் சந்திப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மார்ஜின் வந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நம்ம அதுக்கான மாற்று ஏற்பட்டு நம்ம வந்து சேஞ்சஸ் பண்ணிடலாம், தப்பு இல்லை. ஈக்விட்டியில் நம்ம நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் டெய்லியுமே பண்ண முடியும் சரிங்களா. கமாடிட்டியில் மட்டும்தான் நம்ம பண்ண முடியுன்றது கிடையாது, ஈக்விட்டியில் பண்ணலாம். அது நெக்ஸ்ட் மந்த் 1ஆம் தேதியிலேருந்து, ஏன்னா இந்த மாதம் ஃபுல்லாகவே கிறிஸ்மஸ் நியூ இயர்னால உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டு 10 டேஸ் வந்து பெரிய மூமெண்ட் இருக்காது. நெக்ஸ்ட் இயர் சரிங்களா, நெக்ஸ்ட் இயரில் ஸ்டார்டிங்கில் 1ஆம் தேதியிலேருந்து மிகப்பெரிய ப்ராஃபிட் நம்ம ஈக்விட்டியில் நம்ம பண்ணிகிட்டே வரலாம் சரிங்களா. ஓகே நண்பர்களே, வாழ்த்துக்கள், கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.